நமது பாரதம் சுதந்திரம் பெறுவதற்கு முன் கால் பதித்த எம்இபி சபையினர் தமிழக மண்ணில் புதுவை கடலூர் மறை மாவட்டத்தில் கல்விக்காக ஆற்றிய பணிகள் பற்றிய ஒரு கண்ணோட்டம். வங்கக் கடல் ஓரத்தில் பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த அழகிய நகரம் புதுச்சேரி. அப்பகுதியில் கர்நாடிக் மிஷன் வழியாக வேத போதகம் செய்த இயேசு சபையினர் 1777 எம்இபி சபையினரிடத்தில் அதனை ஒப்படைத்தனர். 1778 பேரர் திரு பிரிகோ ஆயர் அவர்கள் புதுவை உழவர்கரையில் முதன் முதலில் மலபார் கல்லூரி என அழைக்கப்பட்ட குருத்துவ கல்லூரியை நிறுவினார். 1792 இக்கல்லூரியானது பேரர் திரு ஷான் பெனுவா ஆயர் அவர்களால் கத்தீட்ரல் தேவாலயத்தின் வடக்கு புறம் நிறுவப்பட்ட கட்டிடத்திற்கு மாற்றப்பட்டது. 1844 89 மாணவர்களை கொண்டு அழகிய பெத்திசெமினேர் கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டது. பின்னர் 1846 தற்போதைய முதன்மை கட்டிடம் பேரர் திரு போனார் ஆயர் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டது. 1855 முதல் 1883 வரை அருட்திரு என்றி அடிகளார் ரெக்டராக பணியாற்றியதுடன் மாணவர்களுக்கு பாடபோதனையும் மறைக்கல்வியையும் போதித்தார். நடமாடும் கலை களஞ்சியம் என அழைக்கப்பட்ட அருட்திரு முசே அடிகளார் 40 ஆண்டுகள் பணியாற்றி பிரெஞ்சு தமிழ் அகராதியை அருட்திரு துப்புயி அடிகளாரின் துணையோடு செய்து முடித்தார். பெத்தி செமினர் கல்லூரியை விரிவுபடுத்தி மிக நீண்ட காலம் பணிபுரிந்த அருட்திரு எஸ்காந்த் அடிகளார் புதுவை அரசின் கட்டளை கிணங்க கல்லூரியை பெத்தி செமினர் பள்ளியாக மாற்றினார். இன்றும் இவர் நினைவாக தூண்கள் இல்லாத 1000 பேர் அமரக்கூடிய 600 சதுர மீட்டர் பரப்புடைய எஸ்காந்த் ஹால் மிடுக்குடன் இருப்பதை காணலாம். 1903 முதல் பிரெஞ்சு நாட்டு கபிரியல் சபை சகோதரர்கள் கல்வி பணியை சிறப்பாக ஆற்றினார்கள். 1932 மெட்ரிகுலேஷன் பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அருட்திரு கியம் அடிகளார் 1933 முதல் 1948 வரை சீரிய கல்வி பணியாற்றினார். இத்தலைமுறையில் அருட்திரு ரொலான் அடிகளார் புதுச்சேரியிலும் அருட்திரு ஒலிவிய அடிகளார் விருதாச்சலத்திலும் மாணவர்கள் முன்னேற்றத்திற்காக அயராமல் உழைத்து பலரை வாழ்வில் முன்னேற்றியுள்ளனர். இவ்வாறு உழைத்த எம்இபி சபையினருக்கு பல நிலைகளில் உள்ளோர் இன்றும் தமது நன்றிகளை காணிக்கையாக்கி கொண்டு வருகின்றனர். பிரெஞ்சுக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த மற்றொரு நகரம் காரைக்கால். 1855 சென் மேரிஸ் பள்ளி 65 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டது. இது பிரெஞ்சு கல்லூரி மற்றும் மலபார் கல்லூரி என்றும் அழைக்கப்பட்டது. பின்னர் பெத்தி செமினேர் கூடுதல் பள்ளியாக மாற்றப்பட்டது. இப்பள்ளியானது 1948 சென்னை பல்கலைக்கழகத்துடன் இணைந்து மெட்ரிக் பள்ளியாக மாற்றப்பட்டு இன்று மேனிலை பள்ளியாக தனது கல்வி பணியை சீரும் சிறப்புமாக ஆற்றிக்கொண்டு வருகிறது. தற்போதைய விழுப்புரம் கடலூர் மாவட்டங்கள் ஒன்று சேர்ந்து தென்னார்காடு மாவட்டமாக இருந்தபோது கடலூர் அதன் தலைமையிடமாக விளங்கியது. புதுவை மறைமாநில இடைக்கால நிர்வாகியாக இருந்த அருட்திரு லூயிஸ் சவரியான் துப்புயி அவர்களின் ஆணைப்படி 1867 டிசம்பர் 31 ஆங்கில பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. அப்பள்ளியின் தலைமை ஆசிரியராகவும் பங்கு தந்தையாகவும் அருட்திரு ரெனிவர் அடிகளார் பணியாற்றினார். 1868 ஜனவரி 22 8 மாணவர்களை கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட பள்ளி வருட முடிவில் 160 மாணவர்களை கொண்டு ஏற்றம் கண்டது. உள்விடுதியில் தங்கி படித்த கத்தோலிக்க மாணவர்களில் சிறந்த மாணவர்கள் குருமடத்திற்கு அனுப்பப்பட்டு குருக்களாக்கப்பட்டனர். கல்வியில் பின்தங்கிய மாணவர்கள் தொழிற்கல்வி படித்து வாழ்க்கையில் முன்னேறுவதற்காக புனித ஜோசப் தொழிற்பள்ளி ஆரம்பிக்கப்பட்டது. இன்று இந்த நிறுவனம் ஆல்போல் தழைத்து புனித ஜோசப் மேல்நிலைப் பள்ளி, கத்தோலிக்க மாணவ உள்விடுதி, ஹாஸ்டல், மழலையர் பள்ளி மற்றும் கல்லூரி போன்ற அனைத்தையும் தன்னகத்தே கொண்டு சிறப்புடன் பணியாற்றிக் கொண்டு வருகிறது. புனித ஜோசப் பள்ளி இயங்கிய அதே நேரத்தில் நலிவுற்ற மக்கள் தொடக்க கல்வி பெற வேண்டி மஞ்சக்குப்பத்தில் சென் மேரிஸ் தொடக்க பள்ளியை ஆரம்பித்தார் அருட்திரு துருவேன் அடிகளார். இந்த பள்ளி தமிழகத்திற்கே ஒரு மாதிரி பள்ளியாக திகழ்ந்தது. இதனைத் தொடர்ந்து புதுவை கடலூர் மறை மாவட்டத்தில் உள்ள பங்குகளில் தொடக்க பள்ளிகள் ஆரம்பிக்கப்பட்டன. அருட்திரு தாமஸ் கவான் டஃபி அடிகளார் அனைத்து பள்ளிகளுக்கும் ஆய்வாளர் தந்தையாக செயலாற்றினார். அப்போது எல்லோ ஃபைல்ஸ் என்ற தொகுப்பு தயாரிக்கப்பட்டு ஒவ்வொரு நாளின் பாடத்திட்டங்கள் வகுக்கப்பட்டன. சிறுவர்களின் தோழன் என்னும் பத்திரிகையும் வெளியிட்டனர். பட்டி தொட்டிகளில் எல்லாம் எழுத்தறிவித்த பெருமை அருட்திரு துருவேன் அடிகளாரையே சாரும். கத்தோலிக்க நடுநிலையம் என்ற பெருமைக்குரிய நகரம் திண்டிவனம் சிறந்த ஆசிரியர்களையும் வேதியர்களையும் மாணவர்களையும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கும் தலை சிறந்த மையம் இது.
1902 அருத்திரு ஹோம் சடிகளார் திண்டுவனத்தில் தொடங்கிய பாரிஷ் பள்ளியை 1904 கப்ரியல் சபை சகோதரர்கள் ஏற்று நடத்தினர். தென்னிந்திய அப்போஸ்தலர் என போற்றப்படும் தாமஸ் கவான் டஃபி அடிகளார் 1921 திண்டிவனத்திற்கு வந்து இப்பள்ளியை ஏற்று நடத்தினார். தமது மறைபரப்பும் பணியில் முதலில் ஆசிரியர்களை உருவாக்கி அவர்கள் வேதியர்களாகவும் பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் லோயர் கிரேட் ஆசிரியர் பள்ளியை தொடங்கினார். தொடர்ந்து 1922 தரமான கட்டிட வசதிகள் இருக்க வேண்டி புதிய பள்ளி கட்டிடத்தை கட்டி முடித்தார். 1923 அது மாதிரி பள்ளியாக மாற்றப்பட்டது. 1925 ஆசிரியர் பயிற்சி ஹையர் கிரேடு பள்ளியாக உயர்ந்தது. அதே காலகட்டத்தில் கத்தோலிக்க மாணவர்கள் தங்கி படிக்கும் வண்ணமாக 550 நீளமுள்ள 2 பிரம்மாண்டமான உள்விடுதி கட்டிடம் அப்பள்ளி வளாகத்திலேயே கட்டப்பட்டது. இதில் தங்கி படித்து பயிற்சி பெற்றோர் இன்று திருச்சபையில் கர்தினால், பேராயர்கள், ஆயர்கள், குருக்கள் மற்றும் நற்குடி மக்களாக சிறப்படைந்துள்ளனர். இன்றும் இக்கட்டிடம் பார்ப்போரை வியப்படைய செய்கிறது. இதில் உள்ள சிற்றாலயம் பல வண்ண கலைநயத்துடன் அமைந்திருப்பது ஒரு சிறப்பு அம்சமாகும். புனித அண்ணால் தொடக்க பள்ளியாக இருந்த பள்ளி 1944 உயர்நிலை பள்ளியாகவும் 1978 மேநிலை பள்ளியாகவும் உயர்த்தப்பட்டு கல்வி பணியை இன்றளவும் சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது. அருத்திரு டஃபி அடிகளாரோடு துணை நின்ற பிற எம்இபி தந்தையர்கள் டஃபியின் வலக்கரம் என்று அழைக்கப்பட்ட அருத்திரு மைக்கேல் கர்டினடிகளார், மறைக்கல்வி மாமணி மற்றும் இரண்டாவது நிறுவனர் என்று அழைக்கப்பட்ட அருத்திரு எட்மண்ட் பெக்கர் அடிகளார் மற்றும் தேவாழைத்தல் நாயகர் என்று அழைக்கப்பட்ட அருத்திரு ஆண்ட்ரூ கரோஃப் அடிகளார் ஆவர். இவ்வாறு எம்இபி அருட்தந்தையர்கள் வேத போதகத்தோடு கல்வி பணியை செவ்வனே ஆற்றி பார்ப்புகளும் மாந்தர்களை உலகுக்கு அளித்துள்ளனர். இவர்களை அன்போடு நினைத்து நெஞ்சார நன்றி கூறுவோம். அவர்கள் வழியில் நாமும் நடப்போம். அவர்கள் கனவினை என்றும் நனவாக்குவோம். வாழ்க எம்இபி, வளர்க அவர்கள் புகழ்.